காலை பொழுதில் நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த ஆன்மீகம் சார்ந்த பலவிதமான கேள்விகளை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிகா சேனலோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்துநாதன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வேலவா வேலவா வேல் முருகாவா வேலவா வேலவா வேல் முருகாவா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம். ஓகே, பொதுவாக வாழ்க்கையில் எல்லாருக்குமே வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்றது தான் ஆசையாக இருக்குது. வெற்றியை நோக்கி போகிற பயணத்தில் பொதுவாகவே தடைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு சிலர் ஆசைக்காரங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தடைகள் இருந்துகிட்டே இருக்கு. நான் எந்த காரியம் எடுத்தாலும் தடைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வியாபாரம் தொடங்கணும்னு நினச்சேன், பண முடக்கம் வந்துருச்சுன்னுவாங்க. ஒரு சிலர் மென்டலாக நான் பண்ணலாமா வேண்டாமான்றதே எனக்கு ஒரு பெரிய யோசனையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மனசுலையும் தடைகள் நிறைய பேருக்கு இருக்கும். அதே போல் வந்துட்டு பிற ரீதியான தடைகளும் அதிகமாக இருக்கும். வியாபாரங்கள் மட்டும் இல்லாமல் கல்யாணம் எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு தடை வருது, வீடு கட்டுறதுல தடை, நிறைய விஷயங்கள். அதே போல் பணம் முடக்கம் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாறுறது, இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு மட்டும் அப்படி நடக்குது, நம்ம ராசியில் ஏதோ பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் தான் அதிகப்படியாக இருக்கும். ஸோ எந்த ராசிக்காரங்களுக்கு இது மாதிரியான தடைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம், கிரக ரீதியாக அதுக்கான காரணம் என்ன சார்? ஷோர் மேம், இப்போ இதில் மேடம் கேட்ட மாதிரி ராசி ரீதியான காரணங்களா தடைன்னு வந்தால், ராசின்னு வந்தாலே அது சந்திரனை மையமாக வந்துருங்க. அது அப்படி கிடையாது. சந்திரனை மட்டுமே மையமாக வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஜனனகால ஜாதகம்ங்கிறது தான் உண்மை. அப்போ ஒரு ஜாதகத்தில் இப்போ மேடம் கேட்ட மாதிரி அது தொழில் தடையாக இருக்கலாம், ஒரு காரியத்தில் போய் ஒருத்தரை கொடுத்து ஏமாந்து போகிறதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு கோடிக்கணக்கிலையோ லட்சக்கணக்கிலையோ ஆயிரக்கணக்கிலையோ ஏதோ ஒரு முதலீடுகள் போட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான மெயின் காரணம் என்னென்னா, அந்த காலங்களில் அதாவது ஒரு ஒரு தப்பான காலங்கள் நமக்கு வரும்பொழுது நமக்கு கண்ணை மறைக்கும். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும் அந்த காலங்களில் என்ன பண்ணணும்னா அதை மறைக்க வைக்கும். ஒருவேளை ஒருத்தர் தெய்வீகமாக வழிபாட்டில் இருக்காங்க, ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்கன்னா அந்த ஃபோக்கஸை காலி பண்ணும். அதே மாதிரி அந்த டயத்தில் இதுதான் கிரக அரசர்களோட மிகப்பெரிய சக்தி. அதே மாதிரி ஒரு தெய்வ வழிபாட்டில் இருக்கிறவங்கள டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் தெய்வத்தை வழிபட முடியாத லெவலுக்கு வரும். அதே மாதிரி மன ரீதியான இறுக்கங்கள் வரும். அப்போ அந்த மன ரீதியான இறுக்கங்கள் வரும்போது அது ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும். அந்த ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காலங்களில் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மனக்குழப்பத்தில் இதை பண்ணால் சரியாயிடுமா அதை பண்ணால் சரியாயிடுமான்னு சொல்லி குழம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அது ஆக்சுவலாக அந்த பாதகாதிபதி தசையும் பாதகாதிபதி புத்தியும் பாதகாதிபதி அந்தரத்துக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது தான் மாறுமே ஒழிஞ்சு, இதுக்காக வேற எந்த ஒரு விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால விடை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைங்கிறது தான் அடியன் விஜய் சேது நாராயணனோட திண்ணமான கருத்து அன்பர்களே. ஓகே, நீங்கள் சொல்லும் போதே சொன்னீங்க எதை செய்யலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வேவரிங் மைண்ட் இருக்கும், திங்கிங் இருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையிலே எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யும் போது இதுக்கான தீர்வு கிடைக்கும் சார்? தாந்திரிக ரீதியாக இதுக்கான வழிபாட்டு முறை என்னவா இருக்கும்? அது சொல்லுங்க. இப்போது இந்த மாதிரி குழப்பங்கள் வர்றதே பேசிக்காக யாருக்கு ரொம்ப வரும்னா பார்த்தீங்கன்னாங்க, ரொம்ப குழப்பவாதிகள் யார் இருப்பாங்கன்னா, சூரிய சந்திர செவ்வாய் ஒரு கெட்டுப்போன அதாவது ஜாதக ரீதியாக தவறான இதில் வர்றதும், அதே நேரத்துலையும் என்ன ஆகும்னா அவங்க சுய ஜாதகத்திலே அப்படி தான் இருக்கும், சுயஜாதகத்திலே அப்படி இருக்கும். அதே மாதிரி அந்த நேரத்தில் பாதகாதிபதி புத்தியும் வந்துடும், பாதகாதிபதி அந்தரமும் வந்துடும். இப்போ எப்பயுமே நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா மகாதசையை பொறுத்த வரைக்கும் லக்னத்தை கணக்கு பண்ணி இதை பண்ணுவோம். அதே மாதிரி புத்தியை கணக்கு பண்ணும்போது சந்திரனை கணக்கு பண்ணி பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம கணக்கு பண்ணுறதா எல்லா ஜோதிடர்களும் நாங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ இந்த தாந்திரிக சாஸ்திரப்படி இது வழிபாடுகள் உண்டா அப்படின்னா, அந்த தாந்திரிகம்னு சொல்லும் போது இது ஒரு உயர்வான விஷயங்கள்ங்க. எளியவர்களும் இப்போது எங்களெல்லாம் பார்க்க வர்றவங்க வரும்போது நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரி ஒரு பயமுறுத்துகிற விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறதே இல்லை. இந்த 2 வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னென்னா, இப்படி தான் நடக்கும், இன்னும் ஒரு 3 வருஷம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அது ஜோதிட ரீதியாக மட்டும் தெரியறவங்க சொல்லிடலாம். பட் இருந்தாலும் வழிபாடுகள் நம்ம மகான்கள் சித்த மகா புருஷர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வழிபாடுகள் மூலமாக பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கக்கூடிய விஷயங்களும் இந்த தாந்திரிக சாஸ்திரப்படி நிறைய வழிபாடுகள் உண்டு. அந்த மாதிரி ஒரு வேளை விஷயங்களை போகும்போது இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி லக்ஷ்மி பஞ்சமின்னு உண்டு. அதே மாதிரி இதுக்குன்னு சில மந்திர பிரயோகங்களும் உண்டு. அதையும் நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முடியும். அப்போ அந்த இது விஷயங்களையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுதும் நல்ல கார்த்த அர்ஜுன மந்திரம்னு சொல்லியும் இருக்குங்க. அப்போ அந்த மந்திரங்களையும் நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு வரக்கூடிய பஞ்சமிங்கிற மகாலட்சுமி பஞ்சமியில் ஃபஸ்ட்டு மகாலட்சுமியை வழிபட்டுட்டு அதோடு சேர்த்து நீங்கள் நம்ம வாராகி அம்மனையும் வழிபடுறதும், விநாயகர் அதே போல் உங்கள் குலதெய்வம் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன கார்த்த விஜயன் மந்திரம் அதே மாதிரி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கார்த்த அர்ஜுனேஷ் அர்ஜுன மந்திரம்னு சொல்லுவோம் அந்த மந்திரத்தையும் நீங்க வழிபடும்போது அந்த மந்திரம் எங்க கிடைக்கும்னா நீங்க YouTubeல போடிங்கனாலே கிடைக்கும் அந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணிட்டு அது ஈஸியான மந்திரம் அந்த ஜபத்தையும் பண்ணிட்டு அதோட சேர்த்து நீங்க வாராகி அம்மனை வழிபடுறதும் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது மேடம் சொன்ன மாதிரி இந்த இது போகும் அதே மாதிரி ஒருவேளை உங்க வீட்ல ஸ்வர்ணம் இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்வர்ணத்தை எடுத்து ஒரு கலவையில எடுத்துட்டு அந்த கலவையோட சேர்த்து அந்த இத கையோட எடுத்து இந்த மந்திரத்தை ஜெபம் பண்றதும் உங்களுக்கு விசேட பலனை கொடுக்கும் இல்ல எங்க வீட்ல தங்கம்லாம் இல்லங்க வெள்ளி இருக்கு அப்படினா வெள்ளி எடுத்து காயின்ஸ் எடுத்து பண்ணலாம் இல்ல வெள்ளியும் இல்லாத பட்சத்தில் 10 ரூபாய் காயின்ஸ் எடுத்துட்டு உங்களால முடிஞ்சது ஒரு 54 காயினோ 108 காயினோ எடுத்து வச்சிட்டு கையால எடுத்துட்டு அந்த மந்திரங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எடுத்து சுவாமி முன்னாடி எடுத்து வைக்கிறதும் இந்த தாந்திரிக பிரயோகம் நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா அடுத்த ஆண்டுக்குள்ளே இது விடாம நீங்க இந்த லட்சுமி பஞ்சமியில இருந்து ஆரம்பிக்கும் பொழுது விடாம பஞ்சமி தோறும் நீங்க செஞ்சிட்டு வரும் பொழுது எப்பேற்பட்ட தடைகள்ல நீங்க மாட்டி இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க சுய ஜாதகம் பார்த்துக்கணும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் நீங்க போய் உங்களுடைய ஜோதிடத்தை நீங்க நம்பக்கூடிய ஜோதிடத்தை போய் பார்த்துக்கிறதும் அப்ப நீங்க அதுக்குள்ள வழிபாடு தசாபுத்தி அந்தர வழிபாடையும் பண்ணிட்டு இந்த தாந்திரிக வழிபாடும் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே நீங்க ஒரு மந்திரத்தை பத்தி சொல்லிருந்தீங்க சார் சோ அந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கிறது எதை பார்த்து அந்த மந்திரத்தை கத்துக்கலாம் அத பத்தி சொல்லுங்க சார் இந்த கார்த்த வீரியார்ஜுன மந்திரம்ங்கிறது இன்டர்நெட்லயே பாருங்க நான் ஏன் சொல்றேன்னா அதுல சில பேருக்கு உச்சரிப்புகள் வந்து இதல நம்ம சொல்லும்போது புரியாம இருக்கலாம் பட் அதுல நீங்க கார்த்த வீரியார்ஜுனர் மந்திரம்னு நீங்க YouTubeல போட்டாலே நிறைய வீடியோஸ் அது மாதிரி வருது இதையும் பண்ணிக்கோங்க இந்த தடைகள் குறிப்பா வரும்போது அதுல இன்னொன்னு ஆட் பண்ணி சொல்லிறேன் உங்களுடைய திதி ஜென்ம திதின்னு ஒன்னு உண்டுங்க அந்த ஜென்ம திதி நீங்க ஒருவேளை கிருத்திகை இதில இருந்திருக்கலாம் அமாவாசை திதியில இருந்திருக்கலாம் பௌர்ணமி திதியில இருந்திருக்கலாம் சோ இந்த மாதிரி திதியில அந்த திதி வழிபாடு சம்பந்தமான விஷயங்களையும் நான் கீழ போட்டு வர்றேன் அதையும் நீங்க லிங்க் போய் பாருங்க ஏற்கனவே நம்ம இதுலயே நம்ம பண்ணிருக்கோம் அதையும் போய் பாருங்க அந்த திதி வழிபாடையும் நீங்க திதி தேவதா வழிபாடையும் நீங்க பண்ணிட்டு அந்த இதோட சேர்த்துட்டு நீங்க செய்ய வேண்டியதுன்னா சிவ வழிபாடு செய்யணும்ங்க சிவ வழிபாடு செய்யிறதும் அதே மாதிரி உங்களுடைய பித்ருக்கள் ஒருவேளை உங்க முதல் பித்ருவான பெரியவர்கள் உங்க அம்மாவோ அப்பாவோ யாராவது இறந்திருந்தால் அந்த இறப்பு திதியில உள்ள நாட்களிலும் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வழிபாடையும் செஞ்சிட்டு அதே மாதிரி சிவ வழிபாடையும் நீங்க செஞ்சிட்டு வரும்பொழுது தடைகள் விலகிரும் தடைகள் ஃபர்ஸ்ட் எப்பயுமே விலகணும்ங்க அதே மாதிரி ஏதோ ஒரு பணங்கள்ல எல்லாம் போய் லாக் ஆகும் பொழுது அந்த விலகக்கூடிய இதுதாங்க சாஸ்திரத்துல சொல்லப்படுது வழிபாடுகள் மூலமா நீங்க இங்கிலீஷ்ல சுவாமியை கும்பிடலாம் ஹிந்தில கும்பிடலாம் சான்ஸ்கிரிட்ல கும்பிடலாம் சுவாமிக்கெல்லாம் லாங்குவேஜ் பேரியர்லாம் கிடையாது சோ அப்படி மந்திரமே சொல்ல தெரியலனாலும் நீங்க பயப்பட வேண்டாம் மனசார நீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு ராஜா அவர் அந்த ராஜாவோட மந்திரம் இது அந்த ராஜாவோட மந்திரத்துல நீங்க கேட்கும் பொழுது என்னன்னா அவருக்கு ஒரு 1000 கரங்கள் உண்டுன்னு சொல்லப்படுது அப்ப அது வந்து 1000 சேனைகளுக்கு சமம்னு சொல்லப்படுது அப்போ இதுதான் சாஸ்திரத்துல சொல்லப்படுது அப்ப எப்பேற்பட்ட பணங்கள் நெருக்கடியில இருந்து எங்கயா கொடுத்து ஏமாந்திருந்தாலும் அந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுதும் அதோட சேர்த்து இந்த பஞ்சமி திதியில இன்னையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க பண்ணி பாருங்க தொடர்ந்து நீங்க ஒரு மண்டல காலங்கள் இந்த ஜபத்தை மட்டும் மனசார நீங்க செஞ்சுட்டு வரும்பொழுது நீங்களே புதியகம் டிவி கால் பண்ணி சொல்லுவீங்க நிறைய தடைகள் விலகி நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்லக்கூடிய இது உண்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் சேர்த்து பண்ணிக்கோங்க Okay. நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்கம்மா எங்க இருந்து கால் பண்றீங்க நல்லா இருக்கேன்மா நான் மதுரை மாவட்டத்துல இருந்து பேசுறேன்மா ஓகே ஃபைன்மா இது யாருக்கான கேள்வி என் பையனுக்காக தான்மா கேக்குறேன் ஓகேமா அவரோட பிறந்த தேதி என்னம்மா 5/10/90 ஓகே அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் உங்களோட கேள்வியை கேட்கலாமா சார் இணைப்பில் தான் இருக்காரு அம்மா காலை வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா வணக்கங்கய்யா நல்லா இருக்கங்கய்யா அம்மா தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் நன்றிங்க சார் நன்றிங்க சார் அம்மா உங்க கேள்வி கேட்கலாமா என் பையன் பேர் ராஜ்குமார் சார் பையனுக்கு திருமணத்தை பத்தி தான் சார் கேட்கணும் 31.5 வயசாயிருச்சு சரிம்மா பொண்ணு ஒரு 3 பொண்ணு வந்துட்டு ராசி நட்சத்திரம் சரியில்லைன்னு இப்படி தடைப்பட்டு நிற்குதுங்க சார் பையனுக்கு திருமணம் நடக்கணும் அதை பத்தி தான் சார் உங்ககிட்ட கேட்கறேன் ஆமா இந்த பையனை பொறுத்த வரைக்கும் நீங்க வழிபடக்கூடிய குலதெய்வ வழிபாடுக்கு வந்து வேண்டுதல் நீங்க பண்ணிருக்கக்கூடிய வேண்டுதல் நடந்து முடிஞ்சா பண்றேன்னு சொல்லி வேண்டி இருப்பீங்கம்மா அதை நீங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அதை போய் செஞ்சிருங்க அதே மாதிரி இந்த பையனுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாலே மே மாசத்துக்குள்ளேயே நல்ல அனுகூலங்கள் வரும் அதே போல இந்த பையனோட வருமான ரீதியான ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் நீங்க வழிபட வேண்டியது எங்கே வழிபடணும்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியை போய் வழிபடுறதும், அதாவது ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிம்ம சுவாமியை வழிபடுறதும், அதே மாதிரி காலமேக பெருமாள் ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய காலமேக பெருமாளோட வழிபாடை நீங்கள் செஞ்சுட்டு வாங்கம்மா. வரக்கூடிய இன்னைக்கு முடிஞ்சாலும் சனிக்கிழமை போயிட்டு வாங்க, அடுத்த சனிக்கிழமையை போயிட்டு வாங்க, ஒரு 7 வாரம் போயிட்டு வாங்கம்மா. அதுக்குள்ளேயே நல்ல மாற்றம் வரும். மாற்றம் தெரிஞ்சவொன்னா சேனலுக்கு கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நம்ம தடைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். பொதுவாக வந்துட்டு பல விதமான தடைகள் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம், நான் சாமி கோவிலுக்கு போகணும்னு நினச்சாலும் எனக்கு தடையாக இருக்குது, இந்த வழிபாட்டு முறையை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூட நிறைய நேர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதற்கான காரணம் என்ன? இந்த தடை விலகிறதுக்கு என்ன பண்ணணும் சார்? ஷியோர் மேம். இப்போ இதுக்கான விஷயங்கள் எப்படின்னாங்க, இப்போ முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு அடப்பு மாதிரி தான். அடப்புனா ஒரு தடைகள் வரும்பொழுது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை நீங்கள் பக்தியாக இருந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவலில் நல்லா இருந்துட்டு ஈவன் தொழிலில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய தடைகளாக இருக்கிறவங்களும் நான் உங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ராகுகால நேரத்தில் குறிப்பாக இந்த தொழில் சம்பந்தமான விஷயங்களோ தெய்வீகம் சம்பந்தமான விஷயங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த ராகுகால நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கடைசி 1/2 மணி நேரம் குறிப்பாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இதில் நீங்கள் மனசார நினைக்க வேண்டிய சரபேஸ்வர சுவாமியை மனசார நினச்சிக்கோங்க. சரபேஸ்வரரை நீங்கள் நினச்சிக்கும் பொழுது அவர் வந்து சிவஸ்வரூபம் தான். அந்த சிவஸ்வரூப சரபேஸ்வரர் நினைக்கும் போது முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா குருவை வணங்கணும். குருவைனா ஒரு மகானை வழிபடுறதும், அந்த மகானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விநாயகரை வழிபட்டு, ஃபஸ்ட்டு குருவை வழிபட்டுட்டு விநாயகரை வழிபட்டுட்டு மனசார பண்ணுறதும், அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் வந்து திருபுவனம் போயிட்டு வாங்க. திருபுவனம் போயிட்டு அந்த இவரை போய் பார்த்து சரபேஸ்வர சுவாமியை அந்த ராகுகால நேரத்தில் வழிபட்டுட்டு வர்றதும், அதே மாதிரி ஒரு சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இந்த குருலிங்கத்தை பற்றி சந்தேகங்கள் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் ஏன் அதை ஸ்பெசிஃபிக்காக நான் அதை இலவசமாக கொடுக்குறேன்றதுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அதுக்குள்ள வழிபாடுகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டு பண்ணணுன்றதுக்காக தான் அந்த ஹிந்துயிசம் நல்லபடியாக அவங்க எல்லாருமே அந்த வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறோம். அதை பிரிண்ட் பண்ணியே உங்களுக்கு வந்துடும். அந்த வழிபாடுகளை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம். அதனால அது நம்ம அந்த வழிபாடுகளுக்கும் சொல்லி கொடுத்து தான் அந்த சிவலிங்கமும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை நீங்கள் விருப்பமாக இருக்கிறவங்களும் அதை இலவசமாக வாங்கிக்கலாம். ஆனால் அதில் வந்து இப்போ என்னன்னா, நம்ம போஸ்டல் சார்ஜஸில் மட்டும் தான் கட்டுற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா நம்ம கோவிட் டைமாக இருக்கிறதுனால டேரெக்டான நிறைய விசிட்ஸ் நிறைய பேர் அன்றைக்கெலாம் வந்துட்டாங்க, நம்மளால் மேனேஜ் பண்ண முடியலை. அதனால் அந்த கொரியர் சார்ஜஸ் மட்டும் ஒரு சின்ன சார்ஜஸ் உண்டுங்க. அதை நீங்கள் கட்டுற பட்சத்தில் வீடு தேடி அந்த சிவலிங்கமும் குருலிங்கத்தையும் உங்கள் வீடு தேடி வந்துடும் அன்பர்களே. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சேலத்துல இருந்து வசதி பேசுறமா? ஓகேமா, இது யாருக்கான கேள்வி? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். டேட் ஆஃப் பர்த் 30/3/87. ரேவதி நட்சத்திரம், மீனராசி, விருச்சிக லக்கணம். மேல் படிப்பு படிச்சிட்டு இருக்கிறா. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அவளுக்கு வந்து தடை இல்லாம வரணும். கொஞ்சம் வந்து டிலே ஆயிட்டு இருக்குது. அதுக்குதான் கேட்கலான்ட்டு. அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கோங்க. சந்தோஷமா. அம்மா, நீங்க வழிபாடு வந்து முருகனோட வழிபாடு செய்யுங்கம்மா. முருகனோட வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் செய்யுங்க. கந்த குரு கவசம் படிங்கம்மா. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கந்த குரு அங்க இருக்குமா, அங்க வந்து போய் நீங்க வழிபட்டுட்டு வர்றதும் ஸ்கந்தாசிரமம் போயிட்டு வர்றதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி நீங்க அங்க செய்ய வேண்டியது மாரியம்மன், மகாமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டுமா, மகாமாரியம்மன் கோயிலில் போய் உப்பு வச்சுட்டு வர்றதும், அதே மாதிரி கல்லுப்பு ரீதியாக அந்த பொண்ணு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் நைட்டு 27 தடவை கிளாக் வைஸ்ல சுத்திட்டு வர்றதும் நல்ல மாற்றங்கள் வருமா. நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைச்ச உடனே கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நீங்கள் சொன்ன வழிபாட்டு முறைகளை தொடர்ச்சியாக பண்ணியாச்சு, நமக்கான தடைகள் விலகியாச்சு. தடைகள் விலகின பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் இல்லைனா அந்த தடை நீங்கிட்ட பிறகு அதற்கான வெற்றி அடையிறதுக்கும் வேற என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணணும்? அப்போ நீங்கள் அந்த மாதிரி இதில் வரும்பொழுது இப்போ தடைகள் விலகிடுச்சு, உங்களுக்கு செல்வ செழிப்பான விஷயங்கள் வரணும்னா ஃபஸ்ட்டு ஜனனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடுகளை பார்த்துக்கோங்க. அதுக்குள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடையும் செஞ்சதோடு சேர்த்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த வழிபாடு என்ன அப்படின்னா செல்வத்தை ஈர்த்து கொடுக்குங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா சிம்பிளான தாந்திரிக விஷயம் நான் சொல்லித்தரேன். இதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வெத்தலை எடுத்துக்கணும். வெத்தலையோடு சேர்த்து கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்துக்கணும். இஞ்சியோடு சேர்த்து கிராம்பு எடுத்துக்கணும். இந்த வெத்தலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த வெத்தலையில் கொஞ்சோண்டு தேன் தழுவி வச்சிடணுங்க. அதை வச்சுட்டு இதை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் தலையை யாருக்காக நீங்கள் பண்ணுறீங்களோ அவங்க தலையை 27 தடவை சுற்றிக்கிறது. இதை நீங்கள் சுவாமியோட பக்தியோட செய்யணுங்க. இது நீங்கள் செய்கிறது ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கு அதே போல் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு தான் மிக சிறந்த வழிபாடு. அந்த தெய்வத்தையும் பண்ணிவிட்டு ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அந்த வெத்தலையை எடுத்துகிட்டு இதை நீங்கள் தலையை 27 தடவை சுற்றிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஓடுற தண்ணீரில் போட்டுடணும். இல்லை எங்களுக்கு ஓடுற தண்ணீர்லாம் இல்லைங்க, நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா, ஒருவேளை சென்னை சார்ந்து கடல் சார்ந்து இருக்கிறவங்களா இருந்தால் தள்ளி போயிட்டு அந்த கடலுக்குள்ளே போட்டுட்டு திரும்பி பார்க்காம வரக்கூடிய விஷயங்கள். இதை நீங்கள் ஒரு 6 வாரம் நீங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகும்னா பண ரீதியான முன்னேற்றங்களை கொடுக்கும். அந்த பண ரீதியான முன்னேற்றங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் விடாமல் செஞ்சுட்டே வரும்பொழுது, வீட்டில் செஞ்சுட்டே வரும்பொழுது அது இன்னும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்ன்றதில் எல்லளவும் மாறுபட்ட கருத்தில் தெய்வீக வழிபாடுகள் மூலமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் உண்மையான பரிகாரங்கள்ங்கிறத தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி தெய்வீக பரிகாரங்களை தெரிஞ்சு நல்ல வாழ்க்கையில ஜெயிக்கலாம் நண்பர்களே. ஓகே, தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். அந்த நேரம் நல்ல நேரம். ஹலோ, நாங்க மதுரையில இருந்து பேசுறோம். ஓகேமா, உங்க பெயர் என்னம்மா? ஹலோ, நீங்க இணைப்புல தான்மா இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? என் பேர் கீர்த்திகா. ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? அக்கா பையனுக்காக கேட்கணும். அவரோட பிறந்த தேதி என்னம்மா? 1998 சித்திரை மாசம் 23ஆம் தேதி 10:55க்கு பண்ணுங்க. ஓகேமா, ராசி நட்சத்திரம் லக்னம் என்னமா? ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூரம், லக்னம் வந்து கடகம். ஓகேமா, பேசலாமா? சார் இணைப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா. கீர்த்திகாமா நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார், காலை வணக்கம். அம்மா சொல்லுங்கம்மா, அவருக்கு என்னம்மா கேள்வி? பையன் வீட்டுல ஒருத்தனோட கேட்க மாட்டான், வீட்டுல அவங்க அப்பா அம்மா பச்சே கேட்க மாட்டான், வேலைக்கும் போக மாட்டேன்றான். சரிம்மா. அம்மா இந்த நைட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்புறான், ஆனா காலையில ஆனா எங்கிட்டாவது சுத்த கிளம்பிடுறேன், யாரு கூடயாவது சேர்ந்து சுத்திட்டு இருக்கான். சரிம்மா, சொல்றதே கேட்க மாட்டேறான். ஆமா, நீங்க இதுக்கு வந்து நீங்க செய்ய வேண்டிய வழிபாடுமா திருவாத ஊர்னு சொல்லிட்டுமா, நம்ம ஒத்தக்கடை இருக்கு இல்லைங்களா, ஒத்தக்கடையிலேருந்து போனீங்கன்னா திருவாத ஊர் கோயிலுக்கு போயிருங்கம்மா. சனிக்கிழமை காலையில முதல் பூஜைக்கு போயிருங்க. அதே மாதிரி அந்த பையனை நீங்க கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டா, அப்படி நீங்கள் வாப்பா அப்படின்னாலும் வரமாட்டார். நீங்கள் உங்கள் அக்காவோட இவங்களுக்காக நீங்களும் போகலாம், அப்படி இல்லைன்னா உங்கள் அக்கா வந்தாங்கனாலும் அவங்கள கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போயிட்டு நல்ல எண்ணெயினால் சிவபெருமானுக்கு கொடுங்கம்மா. அங்கே நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அந்த பூஜையை முதல் கால பூஜையை நீங்கள் பார்த்துட்டு வர்றதும் விடாமல் ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரம் பண்ணுங்கம்மா. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சில தேவையில்லாத நட்புகள் அவரை விட்டு போகும். அது முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது எங்கன்னா நம்ம 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி, நம்ம இதில் இருக்கக்கூடிய அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமியை நீங்கள் வழிபட்டுட்டு வர்றதும் நல்ல மாற்றங்கள் கொடுக்குமா. ஜனனகால ஜாதகத்தில் பக்கத்தில் உள்ள உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடமும் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல மாற்றங்கள் வந்தோன்னா கூப்பிட்டு சொல்லுங்கம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு சார். உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம்? ஷோர் மேம், திருச்சியில் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குங்க. கோயம்புத்தூரில் மாதத்துக்கு 3 நாளுங்கிறது வந்து கடைசி வாரத்தில் பண்ணுறோம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே நீங்கள் முன்னனுமதி பெற்றுக்கோங்க. இது உங்களுக்கு ஒரு தாழ்மையான விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த பஞ்சாங்கம் கேட்கும் போதும் சரி, இந்த சிவலிங்கம் கேட்கும் பொழுதும் சரி, நீங்கள் அந்த நேரடியாக வர்ற விசிட்ஸ் இனிமேல் வேண்டாம். அந்த கொரோனா இது ஸ்ப்ரெட் ஜாஸ்தி இருக்கிறனால அதனால் போஸ்டல் மூலமாக தான் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஜாதக ரீதியான கன்சல்டேஷன்ஸுங்கிறது நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. வகுப்புகள் தொடர்ந்து நடத்திட்டு வரோம். லைவ் செஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இந்த லைவ் செஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க அது ஒரு இலவசமாக தான் நம்ம பண்ணி தரலான் இருக்கோம். அந்த லைவ் செஷன்ஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் அதில் நம்ம பதிஞ்சிக்கலாம். அந்த லைவ் செஷன்ஸில் வரும்போதும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு உள்ள சந்தேகங்களையும் நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே. நன்றி. நன்றி சார்.